அழகர் ஆத்துல பாத்துட்டீங்களா? பார்த்தாச்சு. மீனாட்சி பாத்தீங்களா? பார்த்தாச்சு. நல்லா கும்பிட்டீங்களா? கும்பிட்டாச்சு. ஓகே, சாப்பிடுவோமா? சாப்பிடலாம். இல்ல பிரியாணி மாதிரி எங்கே வாங்கினீங்க? கோரிப்பாளை தெரியா? இல்ல இல்லையா? அம்மா மிஸ்ரா இல்ல, சந்திரா மிஸ்ரா இல்ல, குமார் மிஸ்ரா இல்லை. அப்ப நம்ம சிம்மக்கள் கோனா கடை வாங்கினீங்களா? இல்ல, அங்கேயும் வாங்கலையா? அப்ப அதெல்லாம் பிரியாணி கடைங்க. இன்னைக்கு அழகர் ஆத்துல இறங்கி இருக்காருல்ல, அதனால. சரி, இதுவும் பிரியாணி தானே? இது வந்து மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம் பிரியாணியா? அப்போ மட்டன் பிரியாணி செய்யல இன்னைக்கு. நான் கூட இன்னைக்கு அழகர் ஆத்துல இறங்கி இருக்காரு, சும்மா ஐட்டத்தை பிரித்து வச்சிருப்பீங்கன்னு நினச்சேன். பிரித்து வச்சிருக்கீங்க என்னைய கடைசியில். மஷ்ரூம் பிரியாணி கூட என்ன வச்சிருக்கீங்க? மஷ்ரூம் கிரேவி. மஷ்ரூம் கிரேவியா? தயிர் வெங்காயம் அதுவும் மாட்டிக்கிச்சா? வச்சு போங்க. ஆ சரி, இன்னைக்கு திருவிழா, இன்னைக்கு ஒட்டு வகையாக வச்சுருப்பீங்கன்னு நினச்சி வந்தேன். கடைசியில் பார்த்தா மஷ்ரூம் பிரியாணி போட்டீங்க. சரி, கிடைக்கதானே சாப்பிட்ணும். ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூடாக இருக்கு நல்லா பிரியாணி. கொஞ்சம் பீஸ் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம்ல? அடுத்த டைம் பீஸ் பெருசாக போட்டுதான். ஏன் எங்கள் கண்ணு பார்த்தோன்னே அந்த சிக்கன் பீஸ் மட்டும் பார்த்து பெருசாக தேடுது. இது சின்ன தண்ணி இருக்கா? கொஞ்சம் பெருசாக போட்டிங்க, கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும்ல. அப்படி கிடைக்காதோ? சரி சரி, நம்ம தான் விளை விற்கணுமா? அது சரிதான். ஓகே, குழம்பு நல்லா அந்த கறி குழம்பு டேஸ்ட்டை பச்சிருக்கீங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அந்த கிரேவி வந்து நல்லா கறி குழம்பு மாதிரி சூப்பராக இருக்குது. ரைத்தா ஓகே, மொத்தத்தில் ஓகே. இன்றைக்கி வியாழக்கிழமை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சண்டே வாதியாக பிரியாணி போடுங்க. ஓகே, பாய்.